அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது எதிர்வரும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சுற்றுப் சிஎஸ்கே அணியானவர்கள் அவர்களுடைய குழாமிலே காணப்பென்ற மிக முக்கியமான வெளிநாட்டு சகலத்துறைப்பினரான பென் ஸ்ட்ரோக் அவர்களை நூறு வீதம் தக்க வைத்துக் கொள்ளத்தான் போகின்றார்கள் என்பது தொடர்பான தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது இதற்கமைய ஏன் சி எஸ் இவ்வாறான ஒரு முடிவினை எடுத்திருக்கின்றார்கள் பென் ஸ்ட்ரோக் அவர்களுடைய தேவையானது சிஎஸ் கண்ணருக்கு அவசியமானதாக காணப்பென்றதா என்பது தொடர்பான பல விடயங்களை நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கடந்த வருடம் இந்த பென் ஸ்ட்ரோக் அவர்கள் வீரர்கள் விளையாடக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்பட்ட சூழ்நிலையில் கூட சிஎஸ் எஸ் அவருக்கு பிள்ளைங்களே வாய்ப்பினை வழங்கிக் கொள்ளாமல் டெவான் கொன்பே மொய்னலி மகேஷ் தீக்ஷனம் மதிசபத்ரன் ஆகிய நான்கு வீரர்களுக்கும் தொடர்ச்சியாக வாய்ப்பினை வழங்கிக் கொண்டிருந்தார்கள் இந்த சூழ்நிலையில் பென்ஸ்டோக் அவர்களுடைய ஒப்பந்த தொகை பதினாறு கோடியே எழுபத்தைந்து லட்சம் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தொகையாக காணப்பட்ட போதிலும் அவரை வெளியேற்றிக் கொள்ளாமல் ஏன் தக்க வைத்துக் கொள்ளப் போகின்றார்கள் என நான் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் எதிர்வரும் ஐபிஎல் பி எல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சுற்றுப்போட்டிகளை பொறுத்தவரையில் ஒரு சில போலே பென்ஸ்டோக் அவர்களுடைய தேவையானது அவர்களுக்கு மிக முக்கியமானதாக அமைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது உதாரணமாக டெவான் கோன்பே போன்ற வீரர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் கூட தொடக்க வீரராக களமிறங்குகின்ற வீரராக இந்த பென்ஸ்டோக் அவர்கள் அமைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் அல்லது மொய்னலி போன்ற வீரர்களுக்கு பதிலாக சென்று போன்ற வீரர்களை பயன்படுத்திக் கொண்டு மத்திய வரிசையினை பலப்படுத்திக் கொள்வதற்காக பென்ஸ்டோக் போன்ற வீரர்களை களமுறைக்கு கொள்ளக்கூடிய வாய்ப்புகளையும் அமைத்துக் கொள்ளலாம் என்பதன் தான் இந்த பென்ஸ்டோக் அவர்களை தாக்க வைத்துக் கொள்ளப் போகின்றார்கள் அதற்கு மேலும் ஒரு பல் சேர்க்கும் வகையிலே கடந்த காலங்களில் இந்த பென்ஸ்டோக் அவர்கள் இங்கிலாந்து அணியினுடைய ஓடிய சுற்றுப் முழுமையாக தன்னுடைய ஓய்வினை அறிவித்திருந்திருந்த சூழ்நிலையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இந்தியாவிலே நடைபெறவுள்ள உலக கிண்ண சுற்றுப் போட்டிகளுக்காக அவர் தன்னுடைய ஓய்வினை இங்கிலாந்து அணி நிர்வாகத்தினுடைய வேண்டுகோளுக்கு அமைய தன்னுடைய ஓய்வில் இருந்து அவர் விடுபட்டு மீளவும் ஒருநாள் அணியிலே உள்ளீடு செய்யப்பட்டிருக்கின்றார் இதற்கமைய இம்முறை நடைபெறவுள்ள உலகக்கண்ண போட்டியிலே அதுவும் இந்தியாவில் நடைபெறவுள்ள அந்த போட்டிகளிலே முழுமையாக பங்களிப்பு செய்கின்ற ஒரு வீரராக பென்ஸ்டோக் அவர்கள் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் எவ்வாறு அவருடைய சகல்துறை பண்புகளை இங்கிலாந்து அணியினர் மிகச்சிறந்த முறையிலேயே பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது இதன் காரணமாக எவ்வாறு பார்த்தாலும் மிகச்சிறந்த ஒரு ஃபோமுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த பென்ஸ்டோக் அவர்களுக்கு இருப்பதன் காரணமாக அந்த ஃபோமினை நாமும் பயன்படுத்திக்

இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதன் அடிப்படையிலுமே இந்த பென்ஸ்ரோக் அவர்களுக்கு இந்த ஐபிஎல் பி இருபத்தி நான்காம் ஆண்டு சுற்றுப் போட்டிகளிலும் வெளியேற்றிக் கொள்ளாமல் கொண்டு அவர்களுக்கு அவர்களுடைய பிள்ளைங்களுடைய வாய்ப்பினை வழங்கிக் கொள்ளப் போகின்றார்கள் என்பதால் எமக்கு கிடைக்கப்பட்டுள்ள தகவலாக காணப்பட்டது இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்ற வீடியோக்கு லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்